ஆனாலும் இப்போது மாநகரத்தில் ஆட்சியே கிடையாது. தேர்தல் நடத்தாததனால் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் கவுன்சிலர்ஸ் கிடையாது. இந்த சூழ்நிலையினாலும் ஏற்கனவே பயங்கர வறட்சியினால் குடித்தண்ணி பெரிய பிரச்சனை இருக்கிறதுனாலும், எனது தொகுதியில் சுத்தம் போதெல்லாம் குடித்தண்ணி பெரிய பிரச்சனையா மக்கள் சொல்றதுனாலும், இதுக்கும் மேல் மோசமாகறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்றதுனாலும், இன்னைக்கு நம்ம மாநகரத்தோட கமிஷனர் கம் ஸ்பெஷல் ஆபீசர் திரு நந்தூரியோட ஒத்துழைப்புடன் என தொகுதிக்கு சேர்ந்த ஒரு 15 ஏஇ ஏஇ ஸ்கொயர் எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினேன். தண்ணி இப்போதும் வரலன்னு சொல்லல, என்னைக்கு வரும் என்னைக்கு நிக்கலன்னு சொல்லல, எவ்வளவு நார்மலா வரணும் எவ்வளவு குறைஞ்சு வருது அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நார்மலா 60 கியூசெக்ஸ் வரணும் நம்மளுக்கு வைகை திட்டத்திலிருந்து, இப்போ சில நாளைக்கு 40 தான் வருது. அதனால் பல பிரச்சனைகள் வருது. ஏன்னா தண்ணி குறையும் போது பிரஷர் குறையுது, பிரஷர் குறையும் போது சில இடத்துல வந்து பம்பிங் இல்லாம போகுது, சில இடத்துல பம்பிங் இருந்தாதான் போகுது. பிரஷர் குறையும் போது பம்பிங் போடும் போதும் சில பிரச்சனை வருது. சில இடத்துல தண்ணி விடாம இருந்தால், இப்ப 4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டோம்னா, அந்த முதல் நாள் தண்ணி நின்னப்புறம் அடுத்த 3 நாள்ல அந்த பைப்ல சாக்கடை தண்ணி இல்ல ஏர் கேப் எல்லாம் போய் பிளாக் ஆயிருது. அதனால கண்டினியூவா தண்ணி இருக்கும்போது இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் நின்று வரும்போது வருது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் பொறியியல் படித்தவரு, ஃப்ளூயிட் டைனாமிக்ஸ் ஹைட்ராலிக்ஸ் எல்லாம் படித்தவரு என்ற வகையில் அவங்க சொல்றது எனக்கு புரியுது. இன்னும் கொஞ்சம் புள்ளி விவரம் அளவுக்கு எனக்கு புரிஞ்சால் எந்தெந்த இடத்துல என்னன்னா கொஞ்சம் சரி பண்ண முடியும், இல்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஆமா, இல்ல என் தம்பி சொன்னாரு, பிடபிள்யூடி நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி எடுத்து விடுறாங்கன்னு சொல்றாங்க சொல்ற கணக்குக்கும், கார்பரேஷன் எவ்வளவு தண்ணி எடுக்கிறோம் என்ற கணக்குக்கும் வித்தியாசம் வருது அப்படின்னு என் தம்பி சொன்னாரு. அது இல்லாமல் பெரியார் அணையில் திறந்து விடப்படும் தண்ணிக்கும் வைகைக்கு வந்து சேர வேண்டிய தண்ணிக்கும் பெரிய வித்தியாசம் வருது. நிறைய தண்ணி வழியில காணாம போகுது. அது எப்படி காணாம போகுதுன்னு நீங்களே யோசிச்சுக்கலாம். நிறைய தவறான வழியில் மறைந்து போகுது தண்ணி. அதை நிறுத்தறதுக்கும் அடுத்தாப்புல அது மாநில அளவில் நான் சட்டசபையில் கேள்வி எழுப்புவேன்.